அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி ரீசண்டாக கால்ஃபனி எக்ஸாம் முடிஞ்ச ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு ஐடிஐ பசங்க வந்து டிஎன்பிஎஸ்சி கால்ஃபர் பண்ணதில் தவறுகள் இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி அது இப்போ தீர்ப்பு வந்து ஐடிஐ கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி போட்டிருக்கிறதுனால ஐடிஐ முடித்தவங்க மட்டும்தான் அவங்க வந்து இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு கிடைக்கும். ஸோ ஐடிஐ டிராஃப்ட்ஸ்மேன் சிவில் யாரெல்லாம் முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு கிடைக்கணும் அப்படின்னு அவங்க வந்து தீர்ப்பு கொடுத்தாச்சு. நம்ம இதை பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு மிகப்பெரிய வீடியோ போட்டிருக்கோம் ஒரு 40 மினிட்ஸில். அதுக்கு பிறகு யார் இதுக்கு பொறுப்பு, எதுக்காக வந்து இந்த ஐடிஐ பசங்க வந்து கேஸ் போட்டாங்க அப்படின்னு அதுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நம்ம 2 வீடியோ போட்டுருந்துருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த ஐடிஐ சர்டிஃபிகேட் வந்து போடப்பட்டிருக்கு முக்கியம் அப்படின்னு கோர்ட்டு ஆர்டர் பண்ணது, அது நம்மளுடைய ஜஸ்டிஸ் திரு ஜிஆர் சுவாமிநாதன் அவருடைய மதுரை ஹைகோர்ட் பெஞ்சில் அவங்க வந்து போட்ட ஆர்டர் தான் இன்றைக்கி ஐடிஐ பசங்களுக்கு மட்டும் இல்லை டிஎன்பிஎஸ்சியிலே ஒரு பேசுபொருளாக இருக்கும். என்ன அப்படின்னா, ரோடு இன்ஸ்பெக்டருக்கு அவங்க கால்ஃபர் பண்ணதில் மஸ்ட்டு பாசஸ் இன் ஐடிஐ டிராஃப்ட்ஸ்மேன் சீல் கொடுத்தாச்சு. அது கீழே டிப்ளமோ பசங்களுக்கு அவங்களுக்கு ஒரு இது கொடுக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்க போட்ட செக்ஷன் அவங்க போட்ட செக்ஷனுக்கும் அவங்க கால்ஃபர் பண்ணதுக்கும் ரெண்டுமே லிங்க் இல்லை அப்படின்னு வீடியோவை நம்ம வந்து அந்த கோர்ட்டில் தீர்ப்பு இருக்கு. நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக போட்டிருக்கோம். ஸோ அந்த கோர்ட்டு தீர்ப்பை தான் இந்த டெய்லி தந்தியோடைய நெக்ஸ்ட்டு டிடி நெக்ஸ்ட்டுங்கிற அந்த ஆங்கில பதிப்பில் நேற்று வந்து வெளியிட்டிருக்காங்க. டேட் தான் இது, June 6, 2023 அன்றைக்கி வெளியிட்ட பதிவு தான் இது. ஸோ வந்து இதில் வந்து ஐடிஐ சர்டிஃபிகேட் மானிட்டரி ஃபார் ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட் கோர்ட் ஆர்டர், இந்த தீர்ப்பை யார் வழங்கினாங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் அப்படிங்கக்கூடிய மதுரை பெஞ்ச் ஹைகோர்ட் பெஞ்சுடைய நீதிபதி தான் தீர்ப்பை வந்து வழங்கியிருக்காங்க. டைரக்ட்லி ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது ஐடிஐ சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனுடைய சாராம்சம்தான் இந்த இதில் ஃபுல்லாக வந்து அவங்க வந்து எதுக்காக வந்து இந்த ரோடு இன்ஸ்பெக்டருக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக போட்டிருக்காங்க, ஹை கோர்ட் செட் த கேண்டிடேட் ஹூ பொசஸ்டு ஐடிஐ சர்டிஃபிகேட் இன் சிவில் டிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் வேர் எலிஜிபிள் டு டேக் ஏ பார்ட் இன் த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ரோடு இன்ஸ்பெக்டர் இன் ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட். அதில் வந்து ஆஃப்டர் கேரிங் த கேஸ்ன்னு போட்டு அவர் வந்து ஜட்ஜு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மஸ்ட்டு பாசஸ் அண்ட் ஐடிஐ சர்டிஃபிகேட் இன் சிவில் டிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் ஃப்ரம் எ ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி. ஸோ டைரக்ட்லி ரெக்யூட்டட் அஸ் ரோடு இன்ஸ்பெக்டருக்கு மஸ்ட்டு பாசஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டீட்டெயிலாக யார் பெட்டிஷன் போட்டது, ஹைகோர்ட்டில் எப்படி இது பண்ணாங்க, டிஎன்பிஎஸ்சி தரப்பு என்னான்னு அவங்க தெளிவாக போட்டிருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி செக்ஷன் 25 அந்த ஆக்டை வந்து அவங்க வந்து மேற்கோள் காட்டியிருக்காங்க. அந்த செக்ஷன் 25 பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இல்லை அப்படின்னு வந்து அவங்க வந்து டிஎன்பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரோடு இன்ஸ்பெக்டருடைய ஜட்ஜ்மெண்ட் காப்பியிலையும் நம்ம ஏற்கனவே நம்ம லிங்கில் கொடுத்துருக்கோம். அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்து இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் வந்து ஏற்கனவே அவங்க கேஸ் போட்டாங்க எக்ஸாமுக்கு முன்னாலே அவங்க கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கு பிறகு கோர்ட் லீவு அப்படின்னு தள்ளி போனனால அது வந்து இப்போ தான் வந்து தீர்ப்பு வந்திருக்கு. ஆனால் அதுக்குள்ளே வந்து எக்ஸாம் எழுதிட்டாங்க. ஸோ டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா கமெண்டில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சார் ரோடு இன்ஸ்பெக்டருக்கு பி எலிஜிபிள் இல்லையா, சரி ஓகே, அப்புறம் யார் சார் எலிஜிபிள், ஐடிஐ முத்தார் எலிஜிபிளா, அப்புறம் யாருக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லுங்க கேட்டே இருக்காங்க.
ரோடு இன்ஸ்பெக்டருக்கு எலிஜிபிள் பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஐ முடித்தவங்க தான் எலிஜிபிள் அப்படின்னு கோர்ட்டில் தீர்ப்பு வந்திருக்கு. கோர்ட்டு தீர்ப்பு தான் ஐடிஐ சிவில் டாஸ்மெண்ட்ஸ் முடித்தவங்க எலிஜிபிள். அவங்க டிப்ளமா இருந்தாலும் பிஇயாக இருந்தாலும் ஐடிஐ சிவில் டாஸ்மெண்ட்ஸையும் முடிச்சிருக்கணும்னு கோர்ட்டு ஆர்டர் போட்டிருக்கு. ஆனால் இந்த டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியவில்லை. அதனால் நம்ம கமெண்ட்டில் கேட்கக்கூடிய என்னுடைய ஃபாலோவர்ஸுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்கள் ரோடு இன்ஸ்பெக்டர் எழுதுன பிஇ பசங்களாக இருக்கட்டும், இல்லை டிப்ளமாவாக இருக்கட்டும், ஐடிஐயாக இருக்கட்டும், ஐடி வந்து கேஸ் ஃபைல் பண்ணி அவங்க ஆர்டர் வாங்கியிருக்காங்க. அந்த ஆர்டருடைய சாராம்சம் தெளிவாக கொடுத்துருக்கு. கால்ஃபார் பண்ணது மஸ்ட்டு ப்ராசஸ் ஐடிஐ சிவில் டாஸ்மெண்ட்ஸுக்கு. ஸோ டிப்ளமோவும் பிஇயும் இதுக்கு அப்ளை பண்ணி கேட்கும்போது செக்ஷன் 25 படி நாங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 25 படி பார்த்தீங்க அப்படின்னா பிஇ தான் எலிஜிபிள் ஃபஸ்ட்டு, டிப்ளமோ அதுக்கு அடுத்து அப்படின்னு வந்திருக்கு. இவங்க கால்ஃபர் பண்ணதில்லை, ஐடிஐ தான் முக்கியம், அடுத்து டிப்ளமோ அப்புறம் பிஇன்னு இருக்குது. ஸோ இவங்க மேற்கோள் காட்டின செக்ஷன் 25 கால்ஃபர் பண்ணதும் மிஸ்மேட்சாக இருக்குதுன்னு சொல்லி செக்ஷன் 68 கொண்டு வராங்க. செக்ஷன் 25 மிஸ்மேட்சாக இருக்கும்போது செக்ஷன் 68 படி அதை பார்க்கணும் அவசியம் இல்லை. ஸோ மஸ்ட்டு ப்ராசஸ்ன்னு கொடுத்தனால ஐடிஐ சிவில் டாஸ்மெண்ட்ஸ் முடிச்சிருக்கணும். அப்போ டிப்ளமோ ஐடிஐ சிவில் ஐடிஐ முடிச்சிருந்தாங்களா அவங்களுக்கு முன்னே வழங்கலாம் அப்படின்னு தான் தீர்ப்பு வந்திருக்கு. ஸோ இந்த ஐடிஐ ரோடு இன்ஸ்பெக்டர் என்ன கேஸ் போட்டாங்கன்னு யார் புரியாமல் இருந்துச்சோ அவங்களுக்கு தெளிவாக புரியும். இது வந்து பேப்பர்லையும் பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து இது வந்து இந்த கேஸ் வந்து எந்த லெவலுக்கு போகும் அப்படின்னு நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா இந்த கேஸ் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கும் இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி போயிருக்கும். ஸோ அவங்க வந்து இந்த ரோடு இன்ஸ்பெக்டருக்கு ஏன்னா எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, எக்ஸாம் முடிஞ்சு எல்லாம் எழுதிட்டாச்சு, அதுக்கப்புறம் ஜேடியூ போய் தான் மீட்டாங்க. இப்போ நிறையா பேர் ஃபோன் பண்ணி சார் முதையே இந்த ஐடிஐ கொடுத்துருந்தாங்கன்னா நாங்கள் ஆணைக்கு படிக்காமல் இப்போ ரீசெண்டாக முடிஞ்சதில்ல எக்ஸாம் ரெடியூ ஒர்க் படிச்சிருப்போம், 3 மந்த்ஸ் 4 மந்த்தில் நாங்கள் 3 மந்த்ஸாக வந்து ரோடு இன்ஸ்பெக்டர் படிச்சிட்டோம். ஏன்னா சர்வேக்கும் ஒரே சிலபஸ்னால நாங்கள் கண்டினியூவாக அப்படி படிச்சுட்டே வந்து நாங்கள் எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கோம்னு சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு கேஸ் போட்டு சொல்லும் போது என் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா என்ன சார் தீர்ப்பு, இது யாரை பாதிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து யாரை பாதிக்கும் அப்படின்னா ஐடிஐ முடிக்காத டிப்ளமோ பசங்க பிஇ பசங்களை பாதிக்கும். இந்த தீர்ப்புப்படி பிஇ பசங்க எழுதினாலும் டிப்ளமோ எழுதினாலும் ஐடிஐ சிவில் டாஸ்மெண்ட்ஸில் முடிச்சிருந்தால் மட்டும்தான் ரோடு இன்ஸ்பெக்டர் வேலை கிடைக்கணும்னு நம்ம கோர்ட்டு ஆர்டர் போட்டிருக்கு. ஆனால் ஐடி பசங்க ஐடிஐ முடிக்காத பிஇ பசங்க டிப்ளமோ பசங்களுக்கு பசங்கனா பசங்கள் இல்லை கமா சொல்கிறேன் எல்லாமே சேர்த்தான் பெண்களும் ஆண்களும் தான். ஸோ ஐடிஐ முடிக்காத பிஇ பசங்களுக்கும் எப்பவும் பசங்களுக்கும் இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் வேலை கிடைக்க இல்லை அப்படிங்கிறது தான் இந்த தீர்ப்போட உண்மையான அர்த்தம். அடுத்து என்ன அப்படின்னா இந்த தீர்ப்பு வந்து டிஎன்பிஎஸ்சி இதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லை இதை மேல்நோடி பண்ணுறாங்களாங்கிறது நமக்கு போக போக தெரியும். ஸோ இந்த ரோடு இன்ஸ்பெக்டரை பற்றி அடுத்து இந்த கேஸை பற்றின எந்த தகவல் கிடைச்சாலும் நான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு இதை பற்றி டிஎன்பிஎஸ்சி என்ன செய்வாங்க அதையும் நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். இப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து குரூப் 4 கவுன்சிலிங் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. தென் ஃபீல்டு சர்வேயர் டாஸ்மெண்டுடைய கவுன்சிலிங் 2 அப்பாயின்மெண்ட் கார்டு ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் அந்த எக்ஸாம்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் அவங்க அதில் இருக்காங்க. ஸோ இது எந்த மாதிரி அவங்க கேர் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ ரோடு இன்ஸ்பெக்டர் ரிசல்ட்டை பொறுத்து தான் ரிசல்ட்டு வந்து இதை இந்த கோர்ட் கேஸ் அப்ளை பண்ணால் ரோடு இன்ஸ்பெக்டர் ரிசல்ட் வர தாமதமாகலாம் சொல்ல முடியாது. ஸோ அதனால் என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை நான் ப்ராப்பராக இந்த மாதிரி ப்ரூஃபோடு நான் வந்து அப்டேட் பண்ணிட்டே வரேன். ஸோ ரீசெண்டாக ரோடு இன்ஸ்பெக்டர் கிடச்ச ஒரே ஒரு அப்டேட்டு எனக்கு இந்த கேஸை பற்றி கேட்ட அப்டேட்டு இது தான். இதையும் நான் அப்டேட் பண்ணிட்டேன். அடுத்து வர வர நான் வந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அது உண்மையா அப்படின்னு நம்ம செக் பண்ணிவிட்டு வீடியோ அப்லோட் பண்ணிடலாம். தேங்க்யூ.